ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? பொங்கல் விழாலாம் வந்து சிறப்பாக கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப் பொங்கல், நாளைக்கு வந்து காணும் பொங்கல்லாம் இருக்குது. வரிசையாக பண்டிகைகள்லாம் இருக்குது. எல்லாரும் அவங்களுடைய குடும்பத்தோடு நல்லா கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று பொங்கல் வச்சுருக்கோம். மறுநாள் வந்து பொங்கல் சாதத்தை வந்து நம்ம சாப்பிடுவோம். நேற்று பொங்கல் சாப்பிட்ருப்போம், பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ருப்போம், வெள்ளை பொங்கல் சாப்பிட்ருப்போம். இந்த பொங்கல் சாதத்தை மறுநாள் வந்து சாப்பிடுவாங்க. அது நிறைய ஊர்களெலாம், கிராமங்கள்லாம் அதான் சாப்பிடுவாங்க. ரெண்டு நாள் வச்சுனாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து சிட்டி சைட்லலாம் அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இல்லை. பட் அது ஒரு தனியான ஒரு டேஸ்ட். அந்த சாப்பாட்டுக்கு அன்றைக்கி மறுநாள் வந்து அதுக்கு மட்டன் சிக்கன் எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து ஒரு நேற்று வச்ச மட்டன், ஐயோ நேற்று வச்ச பொங்கலுக்கு இன்னைக்கு ஒரு மட்டன் கிரேவி வச்சு சாப்பிடுவேன். மட்டன் கிரேவி கிடைக்கல, எனக்கு வச்சு ஆள் கிடையாது. ஸோ இன்னைக்கு குழந்தைகளும் இல்லாதனால நான் தனியாக ஒரு இடத்துல வாங்கியிருக்கேன். ஒரு ஷாப்பு கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் இருக்க குக்கரைக்குள்ள தான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. மட்டன் குழம்பா இல்லை, மட்டன் சுக்காவாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மட்டன் சுக்கா வாங்கியிருக்கிறேன். அதுக்கு இந்த பொங்கல் சாதம் வச்சு காம்பினேஷன் பண்ணி சாப்பிட போகிறோம். எப்படி இருக்கலாம் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். வாங்க சாப்பிடலாம். பார்சல் வந்துடுச்சு. ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டேன். 284 ரூபா டெலிவரியோடு சேர்த்து. பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. சரி ஓகே. 1 கிலோ மட்டனே 800 ரூபா தான். இருந்தாலும் நம்ம இன்றைக்கி சாப்பிட்டு ஆக வேண்டிய சூழ்நிலை. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதானே, டேஸ்ட்டுக்கு மிஞ்சினது என்ன இருக்குது? கணக்கு பார்க்கக்கூடாது. வாங்க சாப்பிடலாம். இலை எடுத்தாச்சு. இப்போது நேற்று உள்ள இலை தான் மிச்சம், இலை நிறைய இருக்கிறதுனால இல்லை வாங்கலை. ரைட், நம்ம ஒரு ஆள் தான் சாப்பிட போகிறோம் எம்பி, நான் ஒரு ஆள் தான் சாப்பிட போகிறேன், அதனால் இலை வாங்கலை. இதுதான் கிரேவி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் வெயிட் போட்டால் எவ்வளோ வெயிட்டுன்னு தெரியல. பட் ஹோட்டலில் வாங்குறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு செலவு தான். இருந்தாலும் டேஸ்ட்டுக்கு அடிமை தானே, அதனால் நம்ம சாப்பிட்டு ஆக வேண்டியிருக்கு. வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ஒரு சொல்கிறோம். ஓகே, சாதம் பாருங்கள் பக்காவாக எடுத்து வச்சுருக்காங்க. நேற்று உள்ள சாதம் சிவப்பு அரிசி சம்பா ரைஸ் பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம வந்து கரண்டிட்டு எடுக்க முடியாது. ஒரு அதனால் கைட்டு தான் எடுத்து வைக்கணும். பழைய சாதத்தை பொறுத்தவரைக்கும் அதனால் கைட்டு தான் எடுக்க போகிறோம். ஓகே, ஓகே வச்சாச்சு. சூப்பர். இப்போது சாதத்தை நல்லா உடச்சி விட்டுணும். இதுக்கு தயிர் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம், தயிர் தேவை இல்லைன்னா சிலருக்கு வந்து அப்படியே வச்சு. இதுக்கு வந்து இன்னொரு காம்பினேஷன், சைவமாக இருக்கிறவங்களுக்கு என்னென்னா வெறும் தேங்காய் சட்னின்னு இல்லை, தேங்காய் துவையல், அதாவது கட்டி அடிக்கணும், தண்ணி அடிக்காமல் தேங்காய் துவையல் வச்சு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டு. இந்த மாதிரி எம்பி, அதாவது அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு மட்டன் ரொம்ப சிறப்பான காம்பினேஷன். ஆக்சுவலி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. நான் வந்து இன்னைக்கு சுக்கா மாதிரி நான் வாங்கியிருக்கேன். பாருங்க இப்போ வந்து இந்த சுக்காவை வந்து நம்ம எடுத்து வைப்போம். பீசஸ் பாருங்கள், பீசஸ்லாம் நல்லா தான் இருக்குது. பார்ப்போம். நான் வந்து இப்போ வெறும் சாதத்தோடு வச்சு நம்ம சாப்பிட்டு வரோம். இப்போ சாதத்தை எடுத்து லைட்டாக நமக்கு சால்ட் போடணுன்னா போட்டுக்கலாம், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ரைஸ் உப்பு இல்லாமே நம்ம சாப்பிடலாம். இப்போ அந்த ரைஸ் அப்படியே எடுத்து சாப்பிட்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாட்டேன். இப்போ எடுத்துட்டோம். ஒரு ஸ்லைட் மட்டன் எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம். சூப்பர், நைஸ். சூப்பரான டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அற்புதமாக இருக்கும்.
பொங்கல் சாதத்தை மறுநாள் வச்சு குழந்தைகளுக்கெல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நிறைய இடத்துல அது மறைஞ்சிட்ருக்கு இந்த சாப்பாடு. அதனால் மறுநாளும் இந்த சாதத்தை வச்சு சாப்பிடலாம். முன்னாடிலாம் 4 நாள் 5 நாள்லாம் வச்சு சாப்பிட்ருக்காங்க, இப்போ அந்த மாதிரி இல்லை. 1 நாளாவது அந்த டேஸ்ட்டை வந்து குழந்தைகளுக்கு நம்ம வந்து அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்கிறேன். நவீன ஃபுட்ஸ்லேயே அவங்க இருக்காங்க. ஸோ பொங்கல் சமயத்தில் இந்த மாதிரி ஒரு உணவுகளெல்லாம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கண்டிப்பாக நான்வெஜ் பிரியர்களுக்கும் இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைகளுக்குலாம் வந்து இதை எடுத்தாலும் இந்த ஃபுட்டெல்லாம் மதிக்கவே மாட்டேங்குது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம், இல்லாதது கிடையாது, தெரியாத போது இந்த வீடியோ சரிங்களா. அடுத்த வீடியோ சந்திப்போம். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர வர ஒவ்வொரு வீடியோவும் போகணும். நிறைய நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டேஸ்ட்டான ஃபுட்டெல்லாம் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த வீடியோஸ்லாம் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ, நன்றி.